ஹாய் என்பா, துணிவு செகண்ட் லுக் இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. கேமராவில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, அதனால தான் சரி ஓகே செல்ஃபி கேமரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வீட்டுக்கு வெளில தான் இருக்கிறேன். ஸோ துணிவு செகண்ட் லுக் அது வேற யாரும் இல்லை, நம்ம குட்ட பையன். எங்கே பாருங்களேன் குட்டையன். ஹாய் ஹாய் ஹாய். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நிறைய நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி வந்து வீடியோஸ் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் குட்டையன். ஸோ நம்ம வீட்டிலே தங்கிட்டான், அவன் தான் வந்து இங்கே பாருங்க குட்டி பையன், குட்ட பையா தூங்கிட்டு இருக்கான். சரி வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்னும் நம்ம செகண்ட் லுக் பற்றி நிறையா பேசலாம். துணிவு செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து யாருமே எதிர்பாராத நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் திடீர்னு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் நினைக்கிறேன், ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் லுக் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரிலீஸ் பண்ணது யாருன்னா நம்ம சுரேஷ் சந்திரா சார் தான் பண்ணியிருக்காரு. நம்ம போனி மாம்ஸ் அஃபிஷியலாக ஒன்றும் எதுவும் ஷேர் பண்ண கிடையாது, நம்ம சுரேஷ் சந்திரா சார் அவர் தான் வந்து செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாப்பில். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் போனி கபூர் மாம்ஸ்க்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவரே வந்து இதை ஷேர் பண்ணுவார் போல். நான் அவரோட ட்விட்டரில் போய் செக் பண்ணேன், ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் இருந்தது, செகண்ட் லுக்கை காணும். சுரேஷ் சந்திரா சார் வந்து மாஸ் ப்ளஸ் கிளாஸ் அப்படின்னு போட்டு இதை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லுக்காக வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. செம்மையாக இருந்தது, தலையோட தலை மட்டும் இருக்கிற மாதிரி துணிவு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி வந்து செஞ்சுருந்தாங்க. நேற்று கூட ஒரு வீடியோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் பற்றி நம்ம பேசியிருப்போம். கீழே ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி கரன்சி நோட்டை வச்ச மாதிரி ஒரு டைட்டில் துணிவு அப்படிங்கிறது, அண்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸு அண்டு பாம் பிளாஸ்ட்டு அதுக்கப்புறம் கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு வினோத் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தது. செகண்ட் லுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது, எல்லாமே ஒரே ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோ ஷூட் இதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் லுக்காக விட்டுருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க செகண்ட் லுக் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம அடுத்து இன்னொரு செய்யலாம் மட்டும் டேக் கேர்.